ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான மூலிகை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய மூலிகை செடியை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிலந்தி நாயகம்னு சொல்கிற ஒரு மூலிகை செடி. நிறைய இடத்துல இதை சிலந்தி நாயகன்னு கூட சொல்லுவாங்க. இந்த செடி கொடி வெரைட்டியை சேர்ந்த ஒரு செடி. எங்கேயாவது வேலி ஏதாவது மற்ற செடி மரம்லாம் நல்லா ஏறி வளரும். கொடி வெரைட்டின்னு சொன்னோன்னா ரொம்ப பெரிய கொடி வெரைட்டிலாம் கிடையாது, குட்டி குட்டியாக ஏதாவது ரொம்பவே குட்டி குட்டியான கொடி வெரைட்டி செடி. ரொம்ப ஹைட்டுக்கெலாம் போகாது, கரெக்டாக கொஞ்சம் தூரம் மட்டும்தான் போகும். அதுக்கப்புறம் மண்தரையிலேயும் நார்மலாக மண்தரையிலேயும் கொஞ்சம் ரவுண்டாக வளரும் இந்த செடி. ஃபுல்லாகவே ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டோட பின்பக்கம் எங்கேயாவது காடு மரம் கொஞ்சம் மண்டி இருக்க சைட்லாம் நிறையாவே இந்த செடி இருக்கும். எங்கள் வீட்லேயும் இந்த செடி சும்மா தானாக தான் வளர்ந்துருக்கு, அதுக்கப்புறம்தான் தெரியும் இது ஒரு முக்கியமான மூலிகை செடின்னு. இந்த செடியை முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த செடியோட பேர்லேயே இருக்குது சிலந்தின்னு. சிலந்தி கடிக்கெலாம் இந்த செடியை முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்க. சிலந்தி கடிச்சிட்டுனா அந்த இடத்துல ஏதாவது புண்ணு மரம் வரும், அந்த புண்ணுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் மேலே ஏதாவது தோல் சம்மந்தப்பட்ட நோய் புண்ணுலாம் ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. இந்த செடிக்கு பட்டாசு செடின்னு கூட இன்னொரு பேர் இருக்குது. சின்ன வயசுலாம் இதில் இருக்க விதையை நம்ம தண்ணியில் போட்டால் அது ஒரு மாதிரி வெடிக்கும்னு சொல்லுவாங்க. அதை நான் இதுவரையும் பார்த்ததே கிடையாது, இதில் விதை இன்னும் வரல எதுவுமே. பூ ஃபுல்லாகவே வயலட் கலரில் தான் இருக்கும். வயலட்டும் ஒயிட்டும் எப்படி மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும். பூ பார்த்திங்கன்னா அஞ்சு இதழ் இருக்கும். நம்ம லைட்டாக கையில் தொட்டாவே போதும் அந்த பூ எல்லாமே கீழே கொட்டிடும். அந்த மாதிரி தான் இருக்கும் லைட்டாக மொட்டு. ஒயிட் கலரும் க்ரீனும் லைட்டாக மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். கரெக்டாக மார்னிங் ஆனவுடனே அந்த பூ எல்லாமே விரிஞ்சிடும். பார்க்கவே சூப்பராக இருக்கும் அந்த இடமே. நம்ம கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அதில் பூ இருக்கிறதே, ஏன்னா அந்த பூ எல்லாமே ரொம்பவே குட்டி குட்டியாக தான் இருக்கும். இந்த மாதிரி மூலிகை செடியெலாம் நம்ம வீட்டில் வளர்க்குறதே கிடையாது இப்போல்லாம். இந்த மாதிரி செடியெல்லாம் நம்ம வளர்க்குறதுனால நமக்கு நிறையாவே பெனிஃபிட் இருக்குது. ஆனால் இந்த செடியெல்லாம் யாருமே அவ்வளோவா விரும்பி வளர்க்க மாட்டோம். இதெல்லாம் நம்ம எங்கேயுமே போய் வாங்க வேண்டாம். நம்ம வீட்டோட சைடில் நம்ம எங்கேயாவது வெளிலலாம் போகக்குள்ளே இந்த மாதிரி செடியெல்லாம் நிறையாவே பார்க்கலாம். அப்படி பார்க்கக்குள்ளே இந்த செடியை பற்றி தெரிஞ்சுங்க. இன்னமாக நீங்கள் இதுவரையும் பார்க்குறப்போ இந்த செடியை ஏதோ ஒரு செடின்னு தான் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. இன்னமே இந்த செடியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செடியை பிச்சு யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான செடின்னு கூட சொல்லலாம். எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி குட்டியாக ஏதாவது ஒரு மூலிகை தோட்டம் கண்டிப்பாக நம்ம வைக்கணும். ஈஸியாக வீட்டில் வளரக்கூடிய மூலிகை செடியெல்லாம் நம்ம பாதுகாத்தாவே போதும். நம்ம வெளிலலாம் போய் எங்கேயுமே செடி வாங்க வேண்டாம். மூலிகை செடியை பொறுத்த வரையும் நம்ம வீட்டோட சைடு வயல் சைடு கிராமத்து சைட்லாம் மூலிகை செடி அவ்வளோவா கொட்டி கிடக்கு, அதை யாருமே மதிக்கிறதே கிடையாது. நம்ம எல்லாருமே அவ்வளோ சீக்கிரம் கடந்து போயிடுறோம் அந்த மூலிகை செடியெலாம் விட்டுட்டு. இன்னுமே அந்த தப்பை பண்ணாதீங்க. இந்த மாதிரி மூலிகை செடியெலாம் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த செடியெல்லாம் கொஞ்சம் கேர் பண்ணி வளர்த்துட்டு வாங்க. நம்ம அந்த செடியெல்லாம் கொஞ்சம் கேர் பண்ணாவே போதும், அந்த செடியெல்லாம் ரொம்பவே நல்லா வளரும். இந்த செடி கரெக்டாக எந்த இடத்துல வளர்ந்துருக்குன்னா, நல்லா தண்ணிலாம் எங்கேயாவது தேங்கியிருக்குன்னா அந்த மாதிரி இடத்துல வளரும். தண்ணி அதிகமாக நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த செடி இருக்கும். குளத்து சைடு ஆற்று சைடு இந்த மாதிரி இடத்துலலாம் நிறையாவே இருக்கும். எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி தண்ணி ஒரு இடத்துல இருக்கிற இடத்துல தான் இந்த செடி நிறையாவே வளர்ந்துருக்கு. நல்ல சன்லைட் வேணும். நல்ல சன்லைட் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி மூலிகை செடியெலாம் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக வளரும். மற்றபடி இதுக்குன்னு தனியாக நம்ம எந்த கேரிங்குமே பண்ண வேண்டாம். எந்த கேரிங்குமே பண்ணாமல் நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய செடி தான் இந்த செடி. நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறையா மூலிகை செடியை பற்றி வீடியோலாம் இருக்குது. அந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா கண்டிப்பாக அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.